எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நேனியோட அம்மாவை காட்டுறாங்க. நேனியோட அம்மா பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேட்ஜெட் ஆர்டர் பண்ணிட்டு இது எப்படி இருக்காது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அவங்க வீட்டில் உள்ள ஜன்னல் கதவெல்லாம் சாத்திட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஆக்வாரியம் ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணுறாங்க. அந்த கேட்ஜெட்டோட பேர் வந்து இது. இது ஆன் பண்ணோடனே அந்த ரூம் ஃபுல்லாக வந்து கடலில் இருக்கிற மாதிரி மாறிடுது. நிறைய மீன்கள்லாம் போயிட்டு வருது. இதை பார்த்துட்டு இந்த கேட்ஜெட் நல்லா தான் ஒர்க் ஆகுது, இதை நேனிட்டையும் சொல்லுவோம் அப்படின்னு ஃபோன் அடிச்சு நேனிட்ட விஷயத்தை சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் வந்து அப்படியே ஒரு சின்ன தூக்கத்தை போட ஆரம்பிச்சுறாங்க. இவங்க தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கனவு கண்டுறாங்க. அதாவது என்னன்னா இவங்க வந்து ஒரு கடல் கண்ணியாக மாதிரி அந்த கடல் போயிட்டு இருக்க மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு நம்ம சிஞ்சனை பாத்துறாங்க. அவங்க பார்த்தோன்னே ஒரே சாக்கு பார்த்தா நம்ம நேனி வந்து சிஞ்சனோட ஃப்ரெண்ட்ஸையும் இந்த ஆக்வாரியம் ப்ரொஜெக்டரை பாக்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்திருப்பா. நேனியோட அம்மாக்கு வந்து இது கொஞ்சம் சுத்தமா பிடிக்காது, ஏன்டா இவங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்தா அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க அவங்க. இப்ப நேனி சொல்றா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃபிஷ் ட்ராமா மாதிரி பண்ணுவோம், ஆளுக்கு ஒரு மீன் வச்சு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றான். அப்ப கசமா சிஞ்சனை பத்தி கேட்கறான், உனக்கு மட்டும் எப்பறா எல்லா காஸ்டியூமே கிடைக்குது அப்படின்னு சொல்றான். அந்த நேனி பாத்தீங்கன்னா அந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிட்டா அந்த ரூம் ஃபுல்லா வந்து திரும்பி ஆக்வாரியம் மாதிரி மாறிடுது. அங்க நிறைய மீன் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இவங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நேனியோட அம்மா மட்டும் அந்த அக்வாரியம்ல வந்து வினோதமா ஒன்னு நோட் பண்றாங்க. மசாவ பாத்தீங்கன்னா ஒரு மீனை பார்த்துட்டு இருந்தான். டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்க் வந்து மசாவை அட்டாக் பண்ணுது. மசாவை பாத்தீங்கன்னா அலறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். அந்த ரூம் ஃபுல்லாக வந்து ரெட் கலர்ல மாறிடுது. நம்ம சிஞ்சான் டக்குன்னு நேனியோட அம்மா வகை கட்டி, நீங்க தானே அந்த கடல்ல இருக்க மான்ஸ்டர் அப்படின்னு கேட்கறான். ஆமா நான் தான் மான்ஸ்டர், கடல்ல இருக்க எல்லா மீனையும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து நேனியோட அம்மா வந்து துரத்திட்டு இருக்காங்க. இப்ப சிஞ்சான் பாத்தீங்கன்னா நேனியோட அம்மா பார்த்து ஆக்சன் பீம் அப்படின்னு சொல்றான். அவங்க நேனியோட அம்மா பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிக்கிறாங்க. இதை பார்த்து போவும் கசாமாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலிங் பெல் சத்தம் கேக்குது. இவங்க வந்து அந்த ஆர்டரை வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இவ்வளவு நேரம் ஆக்ட் பண்ணாங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஸ்பெஷலான சூசி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இவங்களுக்கு தெரியாம மறைச்சு வைக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா அந்த டெலிவரி மேன் வந்து, இந்தாங்க மேடம் உங்களோட ஸ்பெஷல் சூசி அப்படின்னு சொல்லிடுவாரு. இவங்க வந்து வாய மூடுறா அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க சொல்லி முடிச்சிடும். இவங்களும் காதல வாங்கிடுவாங்க. சரி காதல வாங்கினது வாங்கிட்டீங்க, நீங்களே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீனியோட அம்மா பாத்தீங்கன்னா சரி கோமா வந்து அங்க துரூமுள்ள போயிட்டு அந்த முயல் பொம்மையை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு, இல்ல இதை விட நல்ல த்ரில்லரான ஹாரர் எபிசோட்ஸ் எல்லாம் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் நல்ல வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போறோம். புலிமாமே வள்ளி.